நிறைய பிளாக் போஸ்ட் எழுதினே இருந்தால் மட்டும் போகாது, அதை பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வர பேஜ் விசிட்டர்ஸ் அதை ஈஸியாக ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம வழிவகுத்து கொடுக்கணும். அதை ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு மெத்தட் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். இப்படி மறக்காமல் ஒரு 7 இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ், பிளாகர் செட்டிங்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஒரு PDF டவுன்லோடாக பண்ணி நான் கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதை அனுப்பிச்சி வைப்பேன். சோஷியல் மீடியா டிராஃபிக் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நம்மளோட பிளாக் போஸ்ட் நம்ம எழுதினதுக்கப்புறம் அது வைரல் ஆகிறதுக்கு சம்டைம்ஸ் உதவும். அபவுத் தன் தேட், ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம்னா நம்மளோட விசிட்டர்ஸ் அதை ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம இதில் வழிவகுத்து கொடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஸோ நீங்கள் பொதுவாக பிளாகர் பிளாகில் பார்த்தீங்கன்னா, இந்த லே அவுட்டில் வந்ததுக்கப்புறம் பை டிஃபால்ட் பிளாகர்லேயே ஒரு சோஷியல் மீடியா ஷேர் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். பட் அது ரொம்ப ஒரு லிமிட்டட் ஒரு ஆப்ஷன். நீங்கள் உங்களோட லே அவுட் செக்ஷனுக்கு வந்து இந்த மெயின் செக்ஷனில் பிளாக் போஸ்டோட இந்த எடிட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கீழே உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஷேர் பட்டன்ஸ் அப்படின்றது இருக்கும். பட் இதில் வெறும் 5 ஆப்ஷன் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஜிமெயில், பிளாகர், ட்விட்டர், ஃபேஸ்புக், பின்ட்ரெஸ்ட், நம்ம வேண்டியது எதுவுமே ஆட் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு லிமிட்டட் ஆப்ஷனில் நமக்கு வெறும் ஷேர் கொடுத்தாக்க விசிட்டர்ஸ் அதை சம்டைம்ஸ் பார்க்கக்கூட மாட்டாங்க. அதனால் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ஆட் திஸ் அப்படின்ற ஒரு சர்வீஸை யூஸ் பண்ணி நம்மளோட பிளாக் எப்படி ஆட் பண்ணலான்றது பார்க்கலாம். ஓகே, நீங்கள் இந்த ஆட் திஸ்க்கு ஃபஸ்ட் டைமுக்கு வரும்போது இந்த இடத்துல நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. உங்களோட கூகுள் அக்கௌண்ட் ஆர் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம், இது முற்றிலும் ஃப்ரீ. சைன் அப் பண்ணும்போது உங்களோட இமெயில் அட்ரஸ் ஒரு பாஸ்வேர்ட் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து இங்கே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். எனக்கு இங்கே ஒரு ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் இருக்கிறதுனால நான் டைரெக்டாக சைன் இன் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் இங்கே ஃபஸ்ட் டைம் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ப்ரொஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஏற்கனவே நான் சில ப்ரொஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், பட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது இங்கே ஒரு ஆட் ப்ரொஃபைல், இங்கே நீங்கள் ஒன்று புதுசாக ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பேர் கொடுங்க. அதுக்கு பேர் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து டூல்ஸ் அப்படின்ற இந்த செக்ஷனுக்கு வாங்க. டூல்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் இங்கே ஆட் அ நியூ டூல் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 6 டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்கும். இதில் நமக்கு இப்போ தேவையானது வந்து ஷேர் பட்டன்ஸ். இதை யூஸ் பண்ணி தான் நம்மளோட ஷேர் பட்டன், வாட்ஸ்அப், பின்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி நமக்கு தேவையான பட்டன்ஸ் ஆட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இதில் இருக்கும். ஸோ ஷேர் பட்டன்ஸ் சூஸ் பண்ணுங்கள். இந்த லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்கள் விதவிதமான டூல்ஸ் இருக்கும். ஃப்ளோட்டிங் அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரி சைடில் இந்த மாதிரி பறக்கிற மாதிரி காட்டுவாங்க, ஃப்ளோட்டிங் டூல் பார். இன்லைன் அப்படின்னா பிளாக் போஸ்ட்ஸ் நடுவில் மேலே கீழே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பேண்டிங் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல நீங்கள் மவுஸ் ஏரோ வச்சிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இமேஜ் ஷேரிங் வந்து ஃபோட்டோக்கு மேலே இந்த மாதிரி ஷேர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இன்னும் பல சில ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் ஆப்ஷன் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். உங்களுக்கு தேவையானது எதுவும் நீங்கள் அதை இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் இந்த டெஸ்ட்டுக்கு ஃப்ளோட்டிங் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுறேன். அண்டு இந்த இடத்துல ஸ்மார்ட் சார்ட்டிங் பை ஆட் திஸ் ரெக்கமெண்டட்னு சொல்கிறாங்க. எப்படி வேணாலும் சார்ட் பண்ணிக்கலாம், ஆர் நீங்களே கூட இதை சார்ட் பண்ணி எது உங்களுக்கு ஆர்டரில் வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த மாதிரி இமெயில் பட்டன் வேண்டாம், பிரிண்ட் வேண்டாம் அப்படின்னா நம்ம இதை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ செலக்டட் பை யூ சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் இங்கே ஆட் மோர் சர்வீஸ் கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து நான் லிங்க்டின் வேணால் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே கிளிக் பண்ணது ஆட் ஆகிடும். அண்டு ஆட் மோர் சர்வீசஸ் இங்கே நம்ம சர்ச் கூட பண்ணலாம், ஏதாவது வேணும்னா. வாட்ஸ்அப், ஸோ வாட்ஸ்அப் சர்ச் பண்ணி கிளிக் பண்ணால் வாட்ஸ்அப் ஆட் ஆகிடுது. அண்டு இந்த மாதிரி இன்னும் பல சர்வீசஸ் வேணால் இங்கே ஆட் பண்ணிக்கலான்ற ஆப்ஷன் இருக்காது, நான் எனக்கு வேண்டாம், இதை கிளிக் பண்ணிடுறேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். அண்ட் இதை ஆர்டரிங் வந்து இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லாஸ்ட்டில் இமெயில் விட்டுட்டு வாட்ஸ்அப்பை ஃபஸ்ட்டில் வைக்கிறேன். அண்டு ட்விட்டரும் லாஸ்ட் இமெயிலுக்கு முன்னாடி வைக்கிறேன். அண்டு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், பின்ட்ரெஸ்ட் இதெல்லாம் முதல்ல வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு வேண்டிய ஆர்டரை வச்சுட்டு ஆக்டிவேட் டூல் அப்படின்றத கிளிக் பண்ண போகிறேன். ஆக்டிவேட் டூல் அப்படின்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு கோடு ஒன்று கொடுப்பாங்க. இங்கே வந்தீங்கன்னா இந்த கோடு இருக்கும், இந்த கோடு நம்ம இங்கே கிளிக் பண்ணால் காப்பி ஆகிடும். கிளிப் போர்டுக்கு காப்பி பண்ணதுக்கப்புறம் நம்மளோட இந்த லே அவுட்டுக்கு மறுபடியும் வந்து இங்கே உங்களுக்கு எங்கேயாவது ஏதாவது இடத்துல ஒரு ஆட் அ கேட்ஜெட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இதில் HTML JavaScript அப்படின்ற இந்த கேட்ஜெட்டை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஆட் திஸில் காப்பி பண்ண கோடை இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு டைட்டில் எதுவும் கொடுக்க வேண்டாம், நீங்கள் ஜஸ்ட் சேவ் கிளிக் பண்ணால் போகும், இந்த இடத்துல இது ஆட் ஆகிடும். இப்போது நம்ம இந்த பிளாகை ஓப்பன் பண்ணி பார்த்தாக்க இம்மிடியேட்டாக இங்கே காமிக்கும்னு சொல்ல முடியாது, பிகாஸ் இதில் சில குக்கீஸ்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். ஆட் திஸோட குக்கி இன்னும் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். பட் உங்களோட விசிட்டர்ஸ்க்கு கண்டிப்பாக இமீடியட்டாக தெரிய ஆரம்பிச்சிடும்னா நம்மளோட கம்ப்யூட்டரில் தான் தெரியாது. ஸோ இந்த லிங்க்கை நான் வந்து இன்காக்னிட்டோ விண்டோவில் ஓப்பன் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். இதில் நீங்கள் பார்க்கலாம். இப்போது
இது வந்தாச்சு. ஆட் திஸோட இந்த ஃப்ளோட்டிங் பார் இங்கே வந்துடுது. இப்போ இது இன்னும் கொஞ்சம் கஸ்டமைஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றது சில ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். நம்ம இந்த ஆட் பண்ண இடத்துல மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சில கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த இந்த டேபுக்கு வந்தீங்கன்னா இந்த டிசைன் டேப். இங்கே உங்களுக்கு இந்த மாதிரி மொபைலில் உங்களுக்கு காமிக்க வேண்டிய பட்டன்ஸோட சைஸ் என்னன்றதை சூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மீடியம் சைஸ் ஆர் ஸ்மால் சைஸ் லார்ஜ் சைஸ் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அண்டு பட்டன் கலர்ஸ் டிஃபால்ட்டாகவும் இருக்கிறதே கொடுக்கலாமா, இல்லை உங்களுக்கு ஏதாவது பிராண்ட் கலர்ஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கஸ்டம் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட கலர் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி. அண்டு பட்டன் கலர் பிளாக் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானது கொடுக்கலாம். அண்ட் ஐகான் கலர்ஸ் ஒயிட் ஆர் வேறு ஏதாவது கொடுக்கணுமா இந்த மாதிரி, சாரி ஆர் ஐகான் கலர்ஸ் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான கலர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டைல் வந்து ஸ்டாண்டர்ட் ஆர் பார்டர்ட், பார்டர்ட்னால் இந்த மாதிரி உங்களுக்கு நடுவில் கேப்ஸ் வரும், ஸோ அது உங்களுக்கு தேவையான வச்சுக்கலாம். அண்டு கார்னர்ஸ் வந்து ஸ்கொயர்ட் வேணுமா இல்லைனா ரவுண்டட் கார்னர்ஸ் வேணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆர் நடுவில் வச்சாக்க இந்த மாதிரி ஆப் ஐகான்ஸ் மாதிரி இந்த மாதிரி அழகாக சில கர்வி கார்னர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்டு பேக்ரவுண்ட் கலர் என்ன வேணுன்றது கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி காமிச்சிக்கலாம். உங்களோட வெப்சைட்டோட கலர்ஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பண்ணி அப்டேட் டூல், இது உங்களுக்கு மொபைல்லையும் இந்த மாதிரி அழகாக காமிக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் இன்னும் சில செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷேர் கவுண்டர்ஸ் உங்களுக்கு காமிக்கணுமா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எவ்வளோ பேர் ஷேர் பண்ணியிருக்காங்கன்ற இந்த மாதிரி கவுண்டர்ஸ் நம்பர்ஸ் காட்டுவாங்க, அதை நீங்கள் இந்த மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்டு இது உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஆப்லையும் காட்டணுமா, ஒவ்வொரு லிங்க்லையும் காட்டணுமா, இல்லை டோட்டலாக காட்டணுமா அப்படின்ற மாதிரி இங்கே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பொசிஷன், டெஸ்க்டாப்பில் வந்து லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஃப்ளோட்டிங் பார் வேணுமா இல்லை ரைட்டில் வேணுமா இல்லை காமிக்கவே வேண்டாமா அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரைட் அண்ட் த ரைட் சைட், லெஃப்ட் அண்ட் த லெஃப்ட் சைட். அண்ட் மொபைலில் எந்த இடத்துல காமிக்கணும், பாட்டம் ஆர் டாப் அப்படின்றது நீங்கள் இங்கே ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது, பாட்டமே பரவாயில்ல. அண்டு இந்த இடத்துல நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், இந்த விட்த் அப்படியே விட்டுடலாம் பை டிஃபால்ட். அண்ட் இந்த செட்டிங் கூட டிஃபால்ட்டாக விட்டுடலாம். அண்டு ஃபைனலி பிஹேவியர், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சப்போஸ் ஹோம் பேஜில் காமிக்க வேண்டாம், மற்ற பேஜ்லாம் காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த பாக்ஸ் செக் பண்ணுறக்க ஹோம் பேஜில் ஷேர் பட்டன்ஸ் காட்டப்படாது. அண்டு இல்லை உங்களுக்கு ஒன்லி ஸ்பெசிஃபிக் பேஜஸில் மட்டும் ஷேர் பண்ணுறதுக்கான ஐகான்ஸ் அவைலபிளாக இருக்கணும் அப்படின்னா அந்த யூஆர்எல் இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணால் சரியாயிடும். அண்டு இந்த இடத்துல இந்த மாதிரி எங்களை காமிக்க வேண்டாம் சில பேஜில் எதாவது அவாய்ட் பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட காண்டாக்ட் பேஜ் ஆர் ப்ரைவசி பாலிசி பேஜ் அந்த மாதிரி ஏதாவது பர்டிகுலர் பேஜில் உங்களுக்கு இந்த மாதிரி ஐகான்ஸ் காமிக்க வேண்டாம் அப்படின்னா அதோட யூஆர்எல் நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிட்டு அந்த இடத்துல ஷேர் ஐகான்ஸ் காமிக்கப்படாது. ஸோ தேட்ஸ் ஆல். இந்த இடத்துல நீங்கள் ப்ரீவியூ பார்க்கலாம், டெஸ்க்டாப் அண்ட் மொபைல் எப்படி காமிக்கின்றது. இது ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதை நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பாருங்கள், இதை நான் ரிஃப்ரெஷ் பண்ணப்புறம் இதோட ஐகான் கலர்ஸ் மாறிடும், இமீடியட்டாக சேஞ்ச் ஆகிடும் நீங்கள் பார்க்கலாம் இங்கே. ஸோ இந்த மாதிரி ஆட் திஸ் யூஸ் பண்ணி ரொம்ப சுலபமாக சோஷியல் மீடியா ஷேரிங் லிங்க்ஸ் நம்மளோட பிளாகர் பிளாகில் ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது அருண் சாரதி. பாய்.